ஓம் சாந்தி. 25/4/2018 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம்தான் சக்தி கிடைக்கும். அநேக பிறவிகளின் கடுமையான பழக்கங்கள் நீங்கும். சர்வ குணங்களும் தாரணையாகும். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு செய்யுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு ஓட்டப்பந்தயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பந்தயத்தில் களைப்பு எப்போது வரும்? எத்தகைய ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறீர்கள்? அந்த பந்தயத்தில் களைப்பு என்பது எப்போது வரும்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது வெற்றி மாலையின் மணியாக ஆவதற்கான ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். வெற்றி மாலையில் மணியாக வருவதற்கான இந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறீர்கள். இந்த பந்தயத்தில் சிலர் மிகவும் நன்றாக ஓடுகிறார்கள், இன்னும் சிலர் களைத்து விடுகிறார்கள். களைத்து போவதற்கான காரணம் படிப்பின் மீது கவனமின்மையாகும். நடத்தையை திருத்திக் கொள்வதே இல்லை, நடத்தின் மீது கவனம் வைப்பதில்லை. அத்தகைய குழந்தைகள் மாயையின் வசமாகி விடுவார்களோ என்று சந்தேகமும் ஏற்படுகிறது. படிப்பின் மீது கவனமில்லை, களைப்படைந்து போகும்பொழுது அந்த குழந்தைகளின் மீது சந்தேகமும் வருகிறது. இவர்கள் மாயாவிற்கு எங்கேயாவது வசமாகி விடுவார்களோ? காமம் அல்லது கோபத்திற்கு வசமாகின்ற காரணத்தினால்தான் களைப்பென்பது ஏற்படுகிறது. பிறகு அத்தகைய குழந்தைகளுக்கு ஒரு பலவீனமான எண்ணம் வார்த்தையில் கூட அது வந்துடுறதா? என்ன சொல்வார்கள் என்றால், பிறகு என்னால் முன்னேறவே முடியாது, என்ன நடக்கிருக்கிறதோ நடக்கட்டும் பார்க்கலாம் என நினைக்கின்றனர். பாபாவிற்கு இத்தகைய குழந்தைகளினுடைய நடத்தை பார்த்து ஆச்சரியமும் வருகிறது. அதனால் வெற்றி மாலையில் மணியாக வரணுங்கிற இந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கணும். இதில் வந்து தோல்வி அடையக்கூடியவர்கள் படிப்பின் மீது கவனம் வைப்பதில்லை, அதனால் களைப்படைந்து போகிறார்கள். பாடல்: யாரோ என்னை தன்னுடையவராக்கி புன் சிரிக்க கற்றுக் கொடுத்தார். ஓம் சாந்தி. தந்தை கூறுகிறார், என்னை சாந்திதாமத்தில் இருப்பதாக நினைவு செய்யுங்கள். என்னை சாந்திதாமத்தில் இருப்பதாக நினைவு செய்யுங்கள். நான் பரந்தாம் நிவாசி, இங்கே இந்த சரீரத்தில் வந்து செல்கின்றேன். நீங்கள் கடைசியில் எங்கே போக வேண்டுமோ அங்கேதான் உங்களது நினைவும் கூட இருக்க வேண்டும். நான் இங்கே வந்திருப்பதே குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியோகத்தை மேலே ஈடுபடுமாறு செய்வதற்காகத்தான். நான் மேலிருந்து கீழே இறங்கி வந்திருப்பது குழந்தைகளுடைய புத்தியோகத்தை மேலே இணைப்பதற்காகத்தான். ஆகவே ஏ குழந்தைகளே, என்னை எனது பரந்தாம வீட்டில் நினைவு செய்யுங்கள். எவ்வளவு அற்புதமான பாயிண்ட்ஸு! செம்பு நிறமான அந்த உலகத்தில் அந்த மகா ஜோதி ஜொலிக்கக்கூடிய பிரகாசமான அந்த ஜோதியே இங்கிருந்து எண்ணங்கள் மூலமாக நினைவு செய்வதற்கான பயிற்சி அவசியம் அப்படிங்கிறாரு. பாபா அடிக்கடி குழந்தைகளுக்கு உங்கள் மனம் என்ற கண்ணாடியில் நடத்தை மற்றும் நடவடிக்கைகளை பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மனம் எனக்கூடிய கண்ணாடியில் முகம் மற்றும் நடத்தைகளை பாருங்கள். நாம் சொர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை யார் புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களையும் தகுதி உள்ளவர்களாக ஆக்குவார்கள். அத்தகைய குழந்தைகளினுடைய நடத்தையில் மிகுந்த வேறுபாடு இருக்கும். நானும் தகுதியுள்ள ஆத்மாவாகணும், மற்றவங்களையும் தகுதியுள்ள ஆத்மாக்களாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் இருக்கும்பொழுது நிச்சயமாக அவங்களுடைய நடத்தையில் வித்தியாசம் தெரியும். இங்கே தேவதைகளினுடைய குணத்தை காட்ட வேண்டும். இந்த சங்கமிகத்தில் தேவாத்மாக்களுடைய அந்த நடவுடைய பாவனையை உங்களுடைய செயலில் காட்ட வேண்டும். அசுரத்தன்மையை காட்டுவதன் மூலம் எதிர்காலத்தில் பதவி குறைந்துவிடும். நற்குணங்களை தாரணை செய்யவில்லை என்றால் மாயை ஒவ்வொரு அடியிலும் அடி கொடுக்கும்.
சிலர் நான் கோபப்பட மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். இனிமேல் கோபமே படமாட்டேன் அப்படின்னு உறுதி எடுப்பாங்களாம். ஆனால் ஐந்தாவது நிமிடத்திலேயே கோபப்பட்டு விடுவார்கள். ஐந்தாவது நிமிடத்திலேயே கோபப்பட்டு விடுவார்கள். இந்த விகாரங்களை இப்பொழுது முழுமையாக வசப்படுத்த வேண்டும். பேராசை, மோகம் இவையெல்லாம் இவற்றின் சிறு சிறு குழந்தை குட்டிகள். இந்த பழக்கங்கள் ஜென்ம ஜென்மமாக வந்தவை என்றால் அவற்றை நீக்குவதில் சிறிது காலமாகிறது. அப்போ எவ்வளோ இடைவிடாமல் முயற்சி செய்யணும். ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் இல்லை. பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, நிறைய அந்த விகாரத்தினுடைய குழந்தை குட்டிகளும் கூட இருக்கும் எனும்பொழுது எவ்வளோ கவனத்தோடு கொஞ்சம் கால இடைவிடாமல் பயிற்சி செய்யணும். இந்த போதனையை வேறு யாராலும் தர முடியாது. ஆகவே குழந்தைகளை, மாயையை விரட்ட ஆத்மாபிமானியாகுங்கள். மாயை அனைவரின் இறக்கையையும் வெட்டி போட்டு விட்டது. மாயை அனைவருடைய இறக்கைகளை வெட்டி போட்டு விட்டது. யாரும் வீட்டிற்கு திரும்பி செல்லவே முடியாது. இறக்கை இல்லைங்கிறப்ப பறக்க முடியாது. இல்லையென்றால் ஆத்மா எவ்வளவு வேகமாக பறக்கக்கூடியது. ஆனால் பரந்தாமத்திற்கு யாருமே இப்பொழுது போகவே முடியாது. பாபாவின் வழியும் முறையும் தனிப்பட்டது. அவர் காட்டக்கூடிய, சொல்லக்கூடிய விதிமுறைகள் தனிப்பட்டது. அனைவருக்கும் சத்கதி அளித்து எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார், அதனால்தான் அனைவரும் அவருக்கு மகிமை செய்கின்றனர், புகழ் பாடுகின்றனர். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார் பாபா. இதில் வந்து ஒரு கேரண்டி கூட தர்றாரு. நான் உங்களுடைய நாயகன், அன்பான நாயகன், சொர்க்கத்தில் மகாராணி ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். இந்த இராவணனின் சிறையிலிருந்து விடுவித்து சோகமில்லாத உலகத்திற்கு அழைத்து செல்லவே வந்திருக்கிறேன் என பாபா கூறுகிறார். எப்போதும் என்னுடைய சொல்படி கேட்டு நடக்கின்ற, சேவையில் ஈடுபடுகின்ற நல்ல குழந்தைகளே பாபாவின் மனதில் இடம் பிடிக்கின்றனர். அவருடைய மனம் மிகப்பெரிய மனம். யார் வேணுமானால் போய் உட்கார்ந்துக்கலாம். ஆனால் அந்த மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் நல்ல குழந்தையாகணும். இரவும் பகலும் சேவை செய்யுங்கள் என்று பாபா சொல்ல மாட்டார். சாப்பிடாம, தூங்காம, எதுவுமே பார்க்காமல் சேவை செய்யுங்க அப்படி பாபா சொல்ல மாட்டார். வேண்டுமானால் 8 மணி நேரம் ஓய்வெடுங்கள், 8 மணி நேரம் சேவை செய்யுங்கள், மீதி 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்யுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், இறைவனில் வானம்பாடி பறவையாகி பாபாவின் பெயரை புகழ்பெற செய்ய வேண்டும். ஞானத்தை தாரணை செய்து தன்னுடைய நடத்தையை நல்லதாக அமைத்து கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், வெற்றி மாலையில் வருவதற்கான ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். ஒருபோதும் குழப்பமடைந்துவிட்டு பிராமண வாழ்க்கையில் களைத்து போகக்கூடாது. சதா ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். வரதானம், தன்னை எஜமானன் என்ற நிலையில் நிலைத்திருந்து இயற்கையின் மூலம் சகயோகத்தின் மாலையை அணிந்து கொள்ளக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுக. இது ரொம்ப நல்ல வரதான். நான் பிரகிருதி ஜீதாத்மா. பாபா என்ன சொல்கிறார்னாக்கா, தன்னை நான் ஒரு எஜமானன் என்ற நிலையிலிருந்து கொண்டு இயற்கையின் மூலமாக சகயோகத்தினுடைய அந்த மாலையை அணிந்து கொள்ளக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். விளக்கம், இயற்கையானது, இந்த இயற்கையானது எஜமானர்களாகி உங்களுக்கு இப்பொழுதிலிருந்தே அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறது. நாலாபுறமும் இயற்கையின் தத்துவங்கள் குழப்பம் விளைவிக்கும். கவனமாக கேளுங்க, நாலாபுறமும் இயற்கையினுடைய இந்த தத்துவங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் எங்கே இயற்கையின் எஜமானர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்களோ, இயற்கையை வென்றவர்கள், இயற்கையினுடைய அந்த எஜமானர்கள் நீங்கள் எங்குள்ளீர்களோ,
அங்கே இயற்கை தாசியாகி உங்களுக்கு சேவை செய்யும். இயற்கை வேலைக்கார ரூபத்தில் வந்து உங்களுக்கு சேவை செய்யும். நீங்கள் இயற்கை வென்றவராக மட்டும் ஆகிவிடுங்கள். அப்போது இயற்கை உங்களுக்கு சகயோகத்தின் மாலையை அணிவிக்கும். எங்கே இயற்கையை வென்ற பிராமணர்களாகிய உங்களின் பாதம் படுகிறதோ, எங்கு இயற்கையை வென்ற பிராமண ஆத்மாவினுடைய பாதம் படுகிறதோ, இருப்பிடம் உள்ளதோ, அங்கே எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட முடியாது. அன்றலன் பண்ணிக்கங்க, இது பகவான் நமக்கு தரக்கூடிய கேரண்டி. ஆனால் இயற்கையை வென்ற பிராமண ஆத்மா நான் பிரகிருதி ஜீத் ஆத்மா நான். இந்த சுமானத்தில் நிலைத்திருந்து எப்பொழுதுமே இயற்கை வென்ற ஆத்மாக்கள் ஆகணும். புயல் வரும், நிலம் அதிரும். புயல் வரும், நிலம் அதிரும். ஆனால் வெளிப்புறத்தில் ஈட்டியாக இருப்பது உங்கள் முன் முள்ளாகிவிடும். உலகிய ஆத்மாக்களுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு ஈட்டி போல் அனுபவமாகும். ஆனால் இயற்கை வென்ற ஆத்மாக்களுக்கு முன்பாக மிகச்சிறிய ஒரு முள்ளு போல் அனுபவமாகும். அனைவரும் உங்கள் பக்கம் ஸ்தூல சூக்ஷ்ம உதவி பெறுவதற்காக ஓடி வருவார்கள். அப்படி எஜமானராகி இயற்கை வென்றவர் ஆகுங்கள். இப்போ இந்த மாதிரி அந்த ஒரு சேவை செய்வதற்காக, இத்தகைய ஒரு நிலையை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டிய சூக்ஷ்மமான ஒரு புருஷார்த்தம், குப்த புருஷார்த்தம் செய்யக்கூடிய நேரம்தான் இந்த நேரம். நான் ஆத்மா, இந்த இயற்கையினுடைய எஜமானன். நான் இயற்கையை வென்ற ஆத்மா. இந்த இயற்கையை வெல்வதற்கான முயற்சி என்பது தற்சமயத்தில் மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. ஸ்லோகன்: அலௌகீக சுகம் மற்றும் மனதின் ரசனையை அனுபவம் செய்ய வேண்டுமானால் மன்மனாபவ ஸ்திதியில் நிலைத்திருங்கள். தெய்வீகமான சுகம் மற்றும் மனதின் ரசனையை அனுபவம் செய்ய வேண்டுமானால் மன்மனாபவ ஸ்திதியில் நிலைத்திருங்கள். நல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.